யோகாசனம், யோகா பிளஸ் ஆசனம், ரெண்டு சொற்கள் அதுல இருக்குது. யோகா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த யோகாங்கிற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. சமஸ்கிருதத்துடைய மகத்துவமே சொல் ஒன்றுதான்னாலும் கூட அதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. இப்போ நாம் செய்யக்கூடிய இந்த யோகாசனம், இந்த யோகாவுக்கு என்ன பெயர் விளக்கம்னு பார்க்கும் பொழுது, யோகம் என்றால் இணைதல் அப்படின்னு அர்த்தம். இந்த யோகாசனத்தை பொறுத்தளவில் உடலும் மனமும் இணைவது இந்த யோகா இருக்குடைய விளக்கம். உடலும் மனமும் இணையும் பொழுது, நாம் யோகா பண்ணும் பொழுது அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கவனத்தில் வச்சுட்டு பண்ணுறச்ச உடம்பும் மனசும் ஒன்றாகும் பொழுது உள்ளுக்குள்ள ஒரு அமைதி, ஒரு நிதானம், ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அப்போ யோகாசனத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அதை காட்டிலும் அதிகமான சந்தோஷம் பார்க்கும் பொழுது செகண்ட் மீனிங் யோகா அப்படிங்கிறதுக்கு ரெண்டாவது அர்த்தம், மனமும் புத்தியும் இணைவது யோகம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உடலும் மனமும் இணைவது யோகாசனம், ரெண்டாவது ஸ்டெப் மனமும் புத்தியும் இணைதல் யோகம். இதைத்தான் நம்ம கீதையில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா கர்ம யோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம்ங்கிற வார்த்தைகளில் பயன்படுத்தப்படுது. இன்னொரு அர்த்தம் இருக்குது யோகம் என்றால் இணைதல், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைதல் என்பதும் யோகம் தான். அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் பாடி அண்டு மைண்டு, செகண்ட் ஸ்டெப் மைண்டு அண்டு இன்டலெக்ட், தேர்டு ஸ்டெப் சோல்ஸ், ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியம் யோகம் என்று சொல்லப்படுகிறோம். இப்போ நாம் இந்த யோகாசனத்தின் மூலமாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் வைக்காமல் செகண்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் போக முடியாது. ஆக இங்கே இந்த யோகாசனத்தின் மூலமாக அடுத்து கொஞ்சம் மனமும் புத்தியும் இணைந்து வாழ்க்கையில் வாழும் பொழுது உள்ளுக்குள்ளே போராடாமல் இருக்கிறச்ச இன்னும் சந்தோஷம் கிடைக்கும். ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தில் ஆனந்தமோ ஆனந்தம்தான். நம்ம எல்லாரும் எதுக்காக வாழ்ந்துட்டுருக்கோன்னு கேட்டால் நம்ம சாஸ்திரம் சொல்லுது துக்க நிவர்த்தி சுக பிராப்தி, இதுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். துக்க நிவர்த்தி சுக பிராப்தி, துக்கம் இல்லாமல் சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமும் கூட. அது அரசன் முதல் ஆண்டி வரை எல்லாருக்கும் இதுதான். அப்போ துக்கத்தை நிவர்த்தி செய்து ஆனந்தமாய் வாழ வேண்டும் என்றால் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்டு ஆன்மா அளவுல இறைவனோடு ஐக்கியமாகும் பொழுதுதான் துளி கூட துக்கம் இல்லாம ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இதுதான் நமக்கு பெரிய பெரிய மகான்களெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய தகவல்கள். ஆக நாம் தொடர்ந்து யோகாசனத்தின் மூலமாக அடுத்த ஸ்டெப்புக்கு நாம் ரீச் பண்ண வேண்டும். அதை மனசில் வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். ஹரியோம்.